வணக்கம் நான் ஜெயராம் மதுரை கீழமாசி வீதியில் சசி ஃபுட்ஸுங்கிற நிறுவனத்தோட ஓனர் இப்போ கடந்த நான்கு மாதமாக மனித இனமே கொரோனா என்ற வைரஸோடு போராடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டும் இல்லை நம்ம நாடு மட்டும் இல்லை உலகம் பூராவும் இந்த வைரஸ் கொடூர நோயால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க முந்தி அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்த இந்த நோய் தொற்று இப்போ நம்ம இடையிலேயே நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் உயிரிழப்புகளையும் பார்க்குறது மிக கொடுமையான விஷயம் இப்போ என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ச நம்ம அரசு சொல்கிற வழிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிட முடியும் அதாவது சமூக இடைவெளி அதே மாதிரி முகக்கவசம் அணிதல் அப்புறம் இந்த கபசுர குடிநீர் அப்புறம் வைட்டமின் சி டேப்லெட் ஜிங்க் டேப்லெட் இதுகளை சரிவர சாப்பிட்டு நம்ம எங்கேயும் கூட்டம் மிகுந்த நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு போகாமல் நம்ம பாதுகாப்பாக இருந்தாவே இந்த நோயிலிருந்து நம்ம பா தற்பாது கொள்ள முடியும் அதுவும் போக இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ பொருளாதார சீரழிவு ஒரு தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் வந்து வீழ்ச்சி அதுபோக தனி மனித வாழ்வாதாரம் எல்லாம் பாதிச்சு ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் ஆனால் மனித இனம் வந்து இந்த மாதிரி எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இதெல்லாம் சந்திச்சுட்டு மீண்டு வந்தது இந்த மனித இனம் அதனால் இப்போவே நம்ம பார்க்குறோம் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது சோதனை ரீதியாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதமோ இல்லை அதிகபட்சமாக ஆறு மாதத்தில் இந்த மருந்துகள் வந்து நடைமுறைக்கு வந்து நம்ம இந்த கொடிய நோய்க்கு எதிராக போராடி கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அதே நம்பிக்கையோட பீதி அடையாமல் அப்படியே உங்களுக்கு கொரோனாவுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் பயப்பட பயப்படாதீங்க நம்ம அரசு மருத்துவமனையிலோ இல்லாட்டினா நிறைய முகாம்கள் அரசு இருக்காங்க அங்கே போய் பரிசோதனை செஞ்சு கண்டிப்பாக இதுக்கான ஒரு சின்ன பெரிய எளிய முறைகள் தான் அதுகளை நீங்கள் நம்ம கடைபிடிச்சோம் சொன்னால் இந்த நோயிலிருந்து கண்டிப்பாக மீண்டலாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இந்த நோயை அடியோடு வெல்வோம் நன்றி வணக்கம்